வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் கோபி நகராட்சி மற்றும் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட தீவிர போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அரசு எடுத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் போலியோ முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போலியோ என்று சொல்லப்படுகிற அந்த நோய்கள் தடுக்கப்படுகிற வரலாற்றை தமிழகத்திலே படைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதற்காக நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் அரசு மருத்துவமனையின் சார்பாகவும் இணைந்து பேருந்து நிலையத்தில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதனால் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதை உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் 873 முகாம்கள் அமைக்கப்பட்டு 120,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாமை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் துவக்கி வைத்தார். திருச்சிராப்பள்ளி உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மாநில அரசின் உதவியுடன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தீவிர போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கோவை அரசு மருத்துவமனையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை துவக்கி வைத்தார். இதனையடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் ஜெயசித்ராவினை அமைச்சர் வேலுமணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இவற்றின் மூலம் 5 வயதுக்குட்பட்ட 3.34 லட்சம் குழந்தைகள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு பயன்பெற போறாங்க. மேலும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், கோவில்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகிற இடங்களிலும் சொட்டு மருந்து வழங்க 36 மையங்களும் 18 நடமாடும் சிறப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, மாவட்ட ஆட்சியர் வினய், மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் ஆகியோர் பங்கேற்றனர். 1,30,000 குழந்தைகளுக்கு இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்டு 462 மையங்களில் நம்முடைய மாநகராட்சி மையங்களில் இந்த மையங்கள் செயல்படும். சென்னை ஆவடியில் 5,371 குழந்தைகளுக்கு 123 மையங்கள் மூலம் பல்ஸ் போலியோ வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் பாண்டியராஜன் துவக்கி வைத்தார். சென்னை ஆவடி அருகே புதிய கன்னியம்மா நகரில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முறை ஊராட்சி மன்ற தலைவர் திவாகரன் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் 68,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்தூரை நகரின் 4 இடங்களும் மற்றும் செந்தூரை வட்டத்திற்கு உட்பட்ட 86 இடங்களில் 10,900 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்று வருகின்றன. இம்முகாமை ஒன்றியக்குழு தலைவர் தேன்மொழி சாமிதுரை, ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம் கடம்பன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கலந்து கொண்டு 1 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்று கிராம பகுதிகளில் போலியோ நோயை ஒழிக்க தமிழக அரசின் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. தேனி மாவட்டம் பொம்மையன் கவுண்டப்பட்டி தேசிய நகர்ப்புற சுகாதார நிலையத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை அரக்கோணம் நகராட்சி ஆணையர் ராஜா விஜய காமராஜ் துவக்கி வைத்தார். நெல்லை மேலப்பாளையம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார்.